அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் என்னப்பா எப்படி இருக்கேன்னு கடாட போப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அவங்க சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆகவே ஒரு மகிழ்ச்சிக்கு நெருக்கடி வந்து விட்டதாக தோணுது. அது வந்து ஜனங்களா மக்களுக்கு, ஜென்ரலா மக்களுக்கு மாத்திரம் இல்லை, முக்கியமா மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி, அவருக்கு ஒரு மகன். அவர் ஊடே தங்க மாட்டார், சுத்தி இருப்பார். என்னப்பா இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு கேட்டாங்க. போப்பா வீட்டுல போர் அடிக்குது, வெளியில போனாலும் போர் அடிக்குது, என்ன பண்ணுன்னு தெரிய சுத்திட்டு இருக்கேன். உடனே அந்த வியாபாரி என்ன சொன்னாரு, உலகத்திலேயே புத்திசாலி சாமியார் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நீ போய் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ், இந்த மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன, ஒருத்தவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், அது அந்த ரகசியம் என்னன்னு நீ கேட்டு தெரிஞ்சுட்டு வா, அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கலாம் சொல்லி அனுப்புற. சரின்னு கேட்டுட்டு இவன் ஒரு ஊரா போறான். ஒரு 10-20 நாள் தாண்டினதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்றாங்க, அந்த மலை மேல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனாக்கா எல்லாருக்குமே வந்து ஒரு தீர்வு சொல்றாரு அப்படின்னு. அந்த மலை மேலே ஏறி போனான். ஏறி போனாக்கா அங்கே ஒரு பெரிய மாளிகை இருக்கு, மாளிகை இருக்கு, வெளிச்சமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எல்லாரும், ஜனம் ஜே ஜே ஜேன்னு போறாங்க வராங்க. உடனே இவனும் அங்கே போய் உள்ளே போனான். உள்ளே போனாக்கா அங்கே ஒரு குறிப்பிட்ட சாமியாருன்னு சொல்றவங்க பார்த்தாக்கா, அவர் பார்த்தா சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்கார். அவர்கிட்ட ஒரு ஒருத்தரா போய் தங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க. ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு தீர்வு சொல்லி அனுப்புறார். இவன் இவனுடைய டேர்னுக்காக காத்திருக்கான். ஒரு 2 மணி நேரம் கழித்து இவனுடைய டேர்ன் வருது. இவன் போய் அவரை சாமியாரை பார்த்தான். என்னப்பா என்ன உன் பிரச்சனை என்ன? என்னால் சந்தோஷமா இருக்க முடியல, நான் சந்தோஷமா வாழ முடியல, எந்த நேரமும் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு, டல்லா இருக்கு, ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. அப்படியா? சரி என்ன சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ற, இதை புடி அப்படின்னு ஒரு ஸ்பூன் கொடுக்குறாரு. அந்த ஸ்பூனில் 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை பிடிச்சிக்கோ, பிடிச்சிட்டு 2 மணி நேரம் இந்த பேலஸ் எல்லாம் சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். உடனே அவன் வந்து, நாம் வந்து மகிழ்ச்சிக்கு ஒரு ரகசியம் சொல்லுங்கள், ரகசிய வழி சொல்லுங்கன்னு சொன்னால், இவர் ஸ்பூனை கையில் கொடுத்து அதில் ஒரு சில துளிகள் எண்ணெயை விட்டு இந்த பேலஸை 2 மணி நேரம் சுற்றிட்டு வான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே புறப்பட்டு போனான். போய் ஒரு 2 மணி நேரம் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, தோட்டம், அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டு 2 மணி நேரம் கழித்து பழபடியாக அவர்கிட்ட வந்து வந்துட்ட பிற்பாடு பார்த்தாக்கா, பரவாயில்ல ஒரு ஸ்பூனில் எண்ணெய் இருக்குது அப்படியே இருக்குது, நீ என்னென்ன பார்த்த சொல்லு. நீங்கள் சொல்கிறான், நான் ஒன்றுமே பார்க்கல அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி ஏன்னாக்கா, நான் அங்கங்கே பார்த்துட்டு போனேன்னாக்கா இது கீழே ஊற்றிடும்ல, அப்புறம் நீங்கள் கீழே ஊற்றிட்டீங்கனாக்கா மகிழ்ச்சியின் ரகசியத்தை சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால நான் அப்படியே பாதுகாப்பாக பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன், இது கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி கிடையாது, இதையும் வந்துட்டு நீ பத்திரமா பார்த்துக்கணும், நீ வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் இருக்கு பாரு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கார்பெட்டெல்லாம் இருக்கு இங்கே, அந்த சீலிங்கெல்லாம் பாரு, நல்ல பூ வேலைப்பாடெல்லாம் பார்த்துருக்கு. சரி அந்த தோட்டமெல்லாம் பார்த்தியா, அந்த நூலகமெல்லாம் பார்த்தியா, போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை அனுப்பிச்சார். இவன் மறுபடியும் போனான். மறுபடியும் மேலே போனான், கீழே வந்தான், அந்த மலையில் வந்து உள்ள சுற்றுச்சூழலை பார்த்தான், அந்த தோட்டத்தை பார்த்தான், நூலகத்தை பார்த்தான், அந்த தரை விரிப்புகளெல்லாம் பார்த்தான், சுவர் விரிப்புகளெல்லாம் பார்த்தான், பேபிலோனியன் ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்த்தான், எல்லாம் கலைப்பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு பழப்படி வந்து சேர்ந்தான். சேர்ந்து பார்த்தோன்னே என்ன பார்த்த அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்த்ததெல்லாம் சொன்னான். அழகழகாக நீங்கள் ஜாடி வச்சுருக்கீங்க, சிலைகள் வச்சுருக்கீங்க, கண்ணாடி பொருட்கள் வச்சுருக்கீங்க,
இந்த மாதிரியான விரிப்புகள் எல்லாம் வச்சுருக்கீங்க, அதில் பூ வேலைப்பாடெல்லாம் இருக்குது, இந்த தோட்டமெல்லாம் வந்து பராமரித்து வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக இதை நீங்கள் பராமரித்து வச்சுருக்கணும் போல் இருக்குது, அவ்வளோ அளவுக்கு அழகாக இருக்குது. அந்த மலையில் இறங்கும்போது அந்த காட்சியெல்லாம் பார்த்தா அவ்வளோ அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஏறி வந்தால் அந்த நூலகத்தை பார்த்தேன், அதில் பார்த்தா எவ்வளோ கலெக்ஷன்ஸ், என்ன அருமையான புக்கெல்லாம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ அளவுக்கு நீங்கள் கற்றுத்தேர்ந்தவராக மகிழ்ச்சியாக இருக்குன்னு இப்படியா சொல்லி முடித்தான். ஆமாம், நீ யாருக்கிட்ட புத்தி கேட்குறியோ அவங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீ அப்போ தான் வந்து மொதல் நீ யாருக்கிட்ட இருந்து ஒரு செய்தியை பெறலாம், ஆலோசனை பெறலான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உன்னை அனுப்பிச்சேன். ரெண்டாவது, இப்போது உன்னுடைய ஸ்பூனில் என்ன இருக்கா பாரு. இல்லை அப்படின்னும்போது உனக்கு இப்போ ரெண்டாவது போனப்போ மகிழ்ச்சி இருந்ததா? இருந்தது. ஆனால் நீ இதை தவற விட்டுட்டியே. உண்மையான மகிழ்ச்சி உனக்கு வேணும்னா இந்த உலகத்தை, இயற்கையை, சூழலையும் ரசிக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி டியூஸ்பூனில் இருக்கிற எண்ணெயும் சிந்தாமல் பார்த்துக்கணும். அதுதான் மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு ரகசியம்னு சொன்னார். இப்போது அவர் சொன்னதனுடைய பொருள் என்ன? சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு லட்சியத்தை வச்சு அதுக்காகவே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்றவங்க என்னங்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, மகிழ்ச்சியான சூழல்களை இருக்கணும் நாம, அதுக்கு தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. லட்சியத்துக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க சில குறிக்கோளை வச்சுக்கிறாங்க, அதுக்காகவே வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்போது அந்த மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறவங்கிறதுல முழுசமும் தப்பு இல்லை. இந்த மாதிரி லட்சியத்துக்காக வாழணும்னு நினைக்கிறதுல முழுசும் தப்பு இல்லை. நாம் மகிழ்ச்சியாகவும் வாழணும், லட்சியம் என்கின்ற அந்த எண்ணெய் துளிகள் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் சிந்தாமலும் பார்த்துக்கணும். அப்போ தான் வாழ்க்கை முழுசாக நிறைவாக இருக்கும். அனுபவிக்க மட்டும்தான் வாழ்க்கை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சா அது தப்பு. ஏன்னா அது வந்து அடித்தளம் இல்லாத மாளிகை போல, அடித்தளம் இல்லாத மாளிகை போல. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்துட்டு பொருள் வேணும், எனக்கு இந்த மாதிரியான புகழ் வேணும், எனக்கு இந்த மாதிரியான தேவைகள் இருக்குது, அது வேணும், அதுக்காக மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வாழறதும் தவறு. ஏன்னு கேட்டால் அது வீடு இல்லாத வெறும் அடித்தளம் மாதிரி. ரெண்டுமே தான் வேணும் நமக்கு, ரெண்டுமே தான் வேணும். அதை தான் வந்து இந்த துறவி நமக்கு சொல்லித்தர. அப்போது இந்த இளைஞர்கள், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. தே வில் ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் த டூ. சந்தோஷமாகவும் இருக்கணும், லட்சியத்தையும் எட்டணும் அப்படிங்கிற ரெண்டு விதமான வேரியபிள்ஸில், ரெண்டு விதமான காரியத்தில் அவங்க ஒரு பேலன்ஸு இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேட்டாக்கா மகிழ்ச்சியாக இருக்கணும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும், எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும், எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க 70% நீ வந்து உழைச்சி படிக்கிறதுல கவனம் செலுத்து, ஏன்னா இப்போ தான் நீ வந்து வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை நீ சரி பண்ணுற. அப்புறம் ஒரு 25-30% வந்து நீ மற்ற இடத்துக்கு விழாக்களுக்கு போகிறது அல்லது மற்ற இதுக்கு போகிறது, படிக்கிற சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் படிச்சுக்கலாம், இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்வான். இப்போது இந்த 70-30%ங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு பர்சன்டேஜ் கிடையாது. சில பேருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, கொஞ்சம் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த விகிதாச்சாரத்தை மாற்றிக்கலாம். ஆகையினால என்ன இந்த மகிழ்ச்சிக்கு ஊற்றுன்னு சொல்கிறான்னு கேட்டால், இன்றைக்கி முழுமையாக மகிழ்ச்சியாக இருந்தால் நாளைக்கு முழுமையாக சோகமாக இருக்க வேண்டி வரும், ஆகையினால அதுவும் சரி வராது. இன்றைக்கி நம்ம முழுமையாக இந்த அப்ஜெக்டிவே நம்ம நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை கட்டத்தில் பார்த்தா வாழ்ந்த மாதிரியும் தெரியாது, ஆகவே அதுவும் சரியாக இருக்காது. அந்த விகிதாச்சாரம் என்ன என்று நாம் தெரிஞ்சு அதை தேடலில் நாம் இருந்து நாம் இரண்டையும் உரிய விகிதத்தில் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை இன்றும் மகிழ்ச்சியாக இருக்கும், நாளை வரப்போகிற காலத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.